அனைவருக்கும் வணக்கம். சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இன்றைய நாட்கள் ஜூன் மாதம் 8ஆம் தேதி அரபிக்கடலில் உருவானது பைபர்ஜாய் புயல் தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தில் இன்றைய நாட்கள் 11 மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். எந்த மாவட்டங்கள் என்பது மாவட்ட வாரியாக பார்க்கலாம். இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பது. தமிழகத்தில் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கூப்பிடுங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். அரபிக்கடலில் உருவாகி உள்ள பைபர்ஜாய் புயல் தீவிரமடைந்து வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. பைபர்ஜாய் புயல் அடுத்த 12 மணி நேரத்தில் அதி தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வம் எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை எப்படியும் தொடங்கிவிடும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. இந்த நிலையில் அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருமாறியுள்ளது. இந்த புயலுக்கு பைபர்ஜாய் என பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. வங்கதேச நாடு இந்த பைபர்ஜாய் என்ற பெயரை வழங்கியுள்ளது. இதற்கு ஆபத்து, பேராபத்து, பேர் அழிவு என அர்த்தமாகும். அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் பைபர்ஜாய் புயல் தற்போது தீவிர புயலாக வலுவடைந்துள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் அதி தீவிர புயலாக மேலும் வலுவடையக்கூடும். இப்புயல் தற்போது அரபிக்கடலில் வடக்கு நோக்கி நகர்ந்து செல்கிறது. பைபர்ஜாய் புயல் காரணமாக கேரளாவில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இந்த காலகட்டத்தில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழையும் தொடங்கும் என கருதப்படுகிறது. அரபிக்கடல் புயல் மற்றும் தமிழ்நாட்டில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஆகியவற்றால் அடுத்த 2 நாட்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். பல மாவட்டங்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெப்பம் நீடிக்கும் உள்ள மாவட்டங்கள் வெப்ப அலை வீசும் எனவும் எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட அறிவிப்பின்படி தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடிமின்னக்கூடிய கனமழையும் ஒரு சில மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, நாமக்கல், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வடக்கு கேரளா மற்றும் கர்நாடகா கடலோர பகுதி மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு மற்றும் தெற்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். மத்திய கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று 125 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.